நோம்பு கஞ்சி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இப்போ நோம்பு கஞ்சி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை நான் சொல்கிறேன். ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். எந்த டம்ளரில் பச்சரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளரில் தான் நம்ம வந்து பாசிப்பருப்பு எடுக்கணும். ஒரு டம்ளர் பச்சரிசினா அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 10 சாம்பார் வெங்காயம், காரத்துக்கு ஒரு 10 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் ஒன்று, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, ஒரு 5 பல் பூண்டு, தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து கடைசியாக அரைச்சி பால் எடுத்து ஊற்றணும். அப்புறம் புதினா, கொத்தமல்லி ஒவ்வொரு கைப்பிடி, இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பும் பச்சரிசியும் அரை மணி நேரமாக நம்ம ஊற வச்சிடணும். இப்போ நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. குக்கர் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிடலாம். கரெக்டாக ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விடுறேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடாயிருச்சு. இப்போ எடுத்து வச்ச பட்டை கிராம்பு, ஏலக்காவை போடுறேன். அடுத்து கட் பண்ண பெரிய வெங்காயம் போடுறேன். அடுத்து பச்சை மிளகாய். அடுத்து சின்ன வெங்காயம் போடுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுத்து பூண்டு போடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இது வந்து கோல்டன் ப்ரௌன்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போது கட் பண்ண தக்காளி போடுறேன். அடுத்து கோஸ் போடுறேன். அடுத்து கேரட் போட்டுடலாம். இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ கொஞ்சமாக நான் உப்பு போடுறேன். அடுத்து புதினா கொத்தமல்லி போடுறேன். இப்போ எல்லாம் போட்டதுக்கப்புறமா சும்மா ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஊற வச்சு அரிசி பருப்பையும் இதோட போட்டுடலாம். அடுத்து ஊற வச்ச வெந்தயத்தையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு தடவை நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். இப்போது தண்ணி ஊற்றிடலாம். நான் வந்து இந்த பாத்திரத்தில் தான் அரிசி பருப்பு ரெண்டையும் ஒன்றா வச்சுருந்தேன். இதோட அளவுக்கு தான் இப்போ தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ வந்து அரிசி பருப்பு இந்த கரெக்டாக அந்த ஒரு பாத்திரத்துக்கு வந்துச்சு. இப்போ 1:3 தண்ணி நான் ஊற்றுறேன். 1:3 தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி வச்சாச்சு. இப்போ கரெக்டாக ஒரு 6 விசில் வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 6 விசில் வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். குக்கரில் ப்ரெஷர் போயிருக்கும், போயிடுச்சு. இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதை வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்துறேன். தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இப்போ திரும்பவும் இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். தேங்காய் பால் ஊற்றியும் கஞ்சி ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அதில். இப்போ உப்பு செக் பண்ணிக்கணும். நான் இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக நான் உப்பும் போடுறேன். இப்போ நான் திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன்.
ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கிறோம், கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துருக்குறோம். அதனால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கஞ்சி இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு, இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான டேஸ்ட்டில் நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.